கமர்ஷியல் கேட்டிருந்தீங்க மாடி தோட்டத்துக்கு ரோஸ் செடிக்கு மண்கலவை என்ன எப்படி ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்கப்பா. நான் அதுக்காகவே நான் உங்களுக்கு நீ காட்டுறதுக்காகவே நான் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன மண்கலவை ரெடி பண்ணி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருங்கப்பா, நான் வந்து இந்த வருங்க ரெண்டு ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு இப்போ மண்கலவை எப்படி ரெடி பண்ணி வைக்கிறதுன்றதை இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே என் மாடி தோட்டத்தில் பார்த்துருப்பேங்க, ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். இன்னொன்று வாங்கிட்டு வந்து வைக்கலான்ட்டு மல்லிகைப்பூ செடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பிச்சிப்பூ செடி, இது மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். இப்போ நான் கீழே வந்து இந்த வாசலில் வைக்க போகிறேன்ப்பா. மாடி தோட்டத்தில் ஒன்று இருக்குது ஏற்கனவே, அதனால் கீழே வைக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் கீழே வைக்கிறேன். இப்போ வந்து தொட்டியில் இது மூணுந்தே வைக்க போகிறேன். இது எப்படி மண்கலவை ரெடி பண்ணி என்னென்ன போட்டு வைக்கிறதுன்றதை இப்போ நான் காட்ட போகிறேன். இந்த பாருங்கப்பா, அந்த ரோஸ் செடிக்கு இப்போ நான் வந்து மண்கலவை வந்து இது வந்து கொக்கை பீட்டு மாட்டு சாண உரம் ஆட்டு சாண உரமெல்லாம் இதில் போட்டு இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் மக்க வச்சுருக்கேன் நல்லா. அதை பாருங்க கொக்கை பீட்டு, ஏன்னா மாடி தோட்டன்றதுனால வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கொக்கை பீட்டு தான். இந்த மண் வந்து ஒரு பங்குன்னா கொக்கை பீட்டு மூணு பங்கு அப்படி கலந்து வச்சுருக்கேன் நான். இதில் வந்து மாட்டு சாணம் ஆட்டு எருவு இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க வண்டல் மண், நான் இவ்வளோதே இருந்தால் இந்த வாளியில் ஒரு வாளிதே நான் இப்போ எங்கே இந்த வாய்க்காலில் போய் நான் அள்ளிட்டு வந்து இந்த பாருங்க வண்டல் மண் இவ்வளோதே வச்சுருக்கேன். இது என்ன இந்த பாருங்க மண்புழு உரம். இதில் வந்து நான் இப்போ மூணு செடி ரோஸ் செடி வைக்க போகிறேன்னா இதில் ஒரு ஒரு கைப்பிடியாட்டம் இவ்வளோதே இருக்குது, இருந்தால் நிறைய வைக்கலாம். இது இப்போ நான் வீட்டில் நான் தயார் பண்ணது இவ்வளோதே இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி வைக்க போகிறேன். வேப்ப முன்னாக்கு ஏன்னா வேர்ப்புழு வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு கை ஒரு செடிக்கு ஒரு கையளவு வச்சா போதும். இது எல்லாம் கலந்ததே இப்போ மூணு செடிக்கு மூணு தொட்டிக்கும் நான் வைக்க போகிறேன். மண்புழு உரம் போடுறேப்பா. இந்த பாருங்க ரெண்டு கை உரம் போடுது மண்புழு உரம். இதில் வந்து வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி உரம் போட்டால் போதும். காற்று மாடியில் காற்று ரொம்ப காற்று அடிக்குது, ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்குது. இந்த பாருங்க ஒரு தொட்டிக்கு ஒரு கைப்பிடி, ஏன்னா அடியில் வேர்ப்புழு இதெல்லாம் வர்றதுக்காக வராமல் இருக்கிறதுக்காக இந்த வேப்ப முன்னாக்க போட்டு இதில் வந்து மண்புழு உரம் கொக்கை பிட்டு வேப்ப முன்னாக்கு மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதெல்லாம் மக்குன தொழு உரம். வண்டல் மண் சும்மா ஒரு பங்கு தான் போட்டுருக்கேன், மற்றதெல்லாம் ரெண்டு பங்கு. மண்ணில் வந்து ஒரு பங்கு தான்ப்பா, கொக்கோ பிட்டு மூணு பங்கு கலந்துருக்கேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் மாட்டு சாணத்தே நிறைய நான் வந்து சேர்ப்பேன். எப்பயுமே தொழு வரும் அதை நல்லா மக்க விட்டு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதே அந்த செடி வளர 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 வேறு நல்லா சத்து கொடுத்து ரோஸ் செடியெல்லாம் நல்லா வரும். இந்த வேப்ப முன்னாக்கு நம்ம சேர்க்கறதுனால வேர்ப்புழுவே எப்போ ரோஸ் செடியில் நாலு வருஷம் ஆச்சு நான் வச்சு வேர்ப்புழுவே இருந்ததில்லை. இந்த வேப்ப முன்னாக்கு நம்ம மண்கலவையில் அடி உரமாக நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரோஸ் செடியில் வேர்ப்புழுவே வராதுப்பா. இப்போ நல்லா வச்சு மூணு வருஷம் ஆச்சு, என் ரோஸ் செடியில் வேர்ப்புழுவே வந்ததே இல்லை. மாடியிலே வச்சுருக்கேன் மழை எங்கள் ஊர்லெலாம் கிராமத்தில் எப்போ பாரு ஐப்பசி கார்த்திகை எல்லாம் நிறைய மழை பெய்யும், அப்படி இருந்துமே எனக்கு வேர்ப்புழுவே வந்ததே இல்லை. நான் மண்கலவை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். இந்த பாருங்கள் அடியில் வந்து நான் ஓட்டை போட்டு நான் இந்த தென்னை நார் வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து ஈஸியாக கீழே வர்றதுக்காக அடியில் எப்படி நம்ம மண்கலவை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்து ரோஸ் செடி மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு இருக்கிறது. நல்ல ஒரு மண்கலவை நம்ம கொடுத்துட்டோம்னா பாருங்கள் என் வீட்டு தோட்டத்துலலாம்
செடி அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ரோஸ் செடியில இன்னும் நல்லா அழகா பூ பூத்து பாருங்க. வெயிட்டே இல்லாம அந்த கொக்க பிட்டை அதிகமா நம்ம பயன்படுத்திருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு இது நம்ம இந்த தொட்டியை விட்டு நான் எடுக்க மாட்டேன். அதனால் இதில் நம்ம எப்படி மண்கலவை கொடுக்குறோமோ அது தந்து ரோஸ் நல்லபடியாக வரும். மழை காலமாக இருக்கிறதுனாலதே அதில் பாருங்க, நான் வாங்கிட்டு நேரத்தே வாங்கிட்டு வந்தேன். இதை அங்கே இங்கேயும் தூக்கி வச்சு இந்த அடியில் இந்த இப்படி மண்ணை உடச்சி விட்டுட்டு வச்சோம்னா வேர் நல்லா ஈஸியாக வேர் போடும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட இருப்பாங்க கொக்க பிடிச்சி. இந்த மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னா இதில் வந்து நம்ம வெங்காயம் நான் வந்து எதுவுமே கீழே போட மாட்டேன். காய்கறி தழுவு வெங்காயத்தோல் இதெல்லாம் போட போட நல்ல உரம் நான் அதிகமாகி செடி நல்லா வரும். பாருங்கப்பா, இன்றைக்கி நான் வந்து இந்த கருப்புழுந்து இட்லிக்கு போட்டு இன்றைக்கி ஆட்டினேன். கருப்புழுந்து அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நான் செடிகளுக்கு ஏற்கனவே மழை வெஞ்சதுனால செடியெல்லாம் நிறையா தண்ணி சொதன்றதுனால அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் இப்போ வச்சுருந்து இந்த செடிகளுக்கு ஊற்றுறேன். இட்லிக்கு உளுந்து கழுவுன அரிசி இந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி பாருங்க. அந்த இதில் நம்ம மல்லிகைப்பூ செடி வைக்க போகிறேன். மல்லிகைப்பூ செடிக்கு வந்து இந்த தொட்டிக்காவது போதும். காற்று ரொம்ப அடிக்குது, காற்று மாடியில் ரொம்ப அடிக்குது. இந்த கீழே வந்து எப்பயுமே நீங்கள் செடி வைக்கும்போது இந்த மண்ணை அப்படி உடச்சி விட்டுட்டு வைக்கணும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா தான் அதுதான் வேர்ப்பு போ அடியில் வேர் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மண்ணை உடச்சி விட்டுட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா இருக்கும். நல்லா வேர் அடியில் வேர் போட்டு செடி நல்லாவும் துளிர் விட்டு வரும். மல்லிகைப்பூ செடி கீழே தான் வைப்பாங்கப்பா. எனக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால நான் ரெண்டு சேதமே தொட்டியில் மாடியிலே வச்சுருக்கேன். அதுக்காக மண்கலவை இந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சோம்னா நல்லா வரும். நான் இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி உளுந்து கழுவுன தண்ணி இட்லிக்கு இன்றைக்கி ஆட்டினே கருப்பு உளுந்து அந்த தண்ணியத்தை ஊற்றி விட்றேன். தலவாசல் முன்னாடி இருந்த பாருங்க, நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். நாங்கள் அந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சது, ஏன்னா சின்னதாக வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ வச்சு ஒரு வாரத்தில் எவ்வளோ வருஷத்துக்கு எப்படி வருதுன்னு